நான் வந்து மூணு சைஸில் பேங்கிள் எடுத்துக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு இந்த மெல்லிசான பேங்கிளை சுற்றி நான் சில்க் த்ரெட்டு சுற்றிக்கிறேன். இது மாதிரி இந்த பேங்கிளில் கொஞ்சமாக ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி நான் எல்லோ கலர் சில்க் த்ரெட்டை இந்த பேங்கிள் ஃபுல்லாக சுற்றிக்கிறேன். இதே மாதிரி இந்த வளையல் ஃபுல்லாக சுற்றிக்கலாம். நான் ஃபுல்லாக சுற்றிட்டு காட்டுறேன். இது மாதிரி இந்த பேங்கிள் ஃபுல்லாக சுற்றி நான் சில்க் த்ரெட் ஒட்டிட்டேன். இப்போது இந்த பேங்கிளுக்கு மேலே இப்படி க்ளூ அப்ளை பண்ணி நான் வந்து இந்த பால் செயினை ஒட்டிக்க போகிறேன். இது மாதிரி இந்த பேங்கிள் ஃபுல்லாக சுற்றி மேலே இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே பால் செயின் ஒட்டிக்கலாம். அளவு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க செயினை கட் பண்ணிடலாம். இது மாதிரி இந்த பேங்கிள் ஃபுல்லாக சுற்றி நான் பால் செயின் ஒட்டியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு பேங்கிளும் செஞ்சு வச்சுருக்கேன். ரெண்டு பேங்கிள் இதே மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நான் இந்த சைஸுக்கு பேங்கிள் எடுத்திருக்கேன். இப்போ இதுலேயும் அதே மாதிரி இந்த சில்க் த்ரெட்டை ஃபுல்லாக சுற்றிக்கலாம். பேங்கிளோட அடி பக்கத்தில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி இப்படி சில்க் த்ரெட்டை வச்சு அப்படியே இந்த வளையல் ஃபுல்லாக சுற்றிக்கலாம். கேப் இல்லாமல் நல்லா இதே மாதிரி இந்த வளையல் ஃபுல்லாக சுற்றிக்கிறேன். நான் ஃபுல்லாக சுற்றிட்டு காட்டுறேன். இது மாதிரி பேங்கிள் ஃபுல்லாக நான் சில்க் த்ரெட்டை ஒட்டிட்டேன். இப்போ இந்த பேங்கிளோட சென்டரில் அப்படியே க்ளூ அப்ளை பண்ணி நான் வந்து ஸ்டோன் செயின் ஒட்டிக்கிறேன். இது மாதிரி ஸ்டோன் செயினை நான் அப்படியே பேங்கிளோட சென்டரில் ஒட்டிக்கிறேன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஒட்டிக்கலாம். இது மாதிரி வளையலோட சென்டரில் ஸ்டோன் செயின் ஒட்டிக்கலாம். இப்போ இந்த பேங்கிளோட ரெண்டு சைட்லேயும் ரெண்டு ஓரத்துலேயும் நான் பால் செயின் ஒட்டிக்கிறேன். இந்த ஸ்டோன் செயினை ஒட்டியே அப்படியே நம்ம இந்த பால் செயினை ஒட்டிக்கலாம்.
இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி இந்த சைடும் க்ளூ அப்ளை பண்ணி அந்த பால் செயினை ஒட்டிக்கலாம். ஸ்டோன் செயினுக்கு ரெண்டு பக்கத்துலேயும் நம்ம பால் செயின் ஒட்டியிருக்கோம். நல்லா இப்படி ஸ்டோன் செயினை ஒட்டியே இப்படி ஒட்டிக்கலாம். இது மாதிரி சென்டரில் ஸ்டோன் செயின் ஒட்டிட்டு இந்த ரெண்டு பக்கமும் நான் பால் செயின் ஒட்டியிருக்கேன். இதே மாதிரி நான் இன்னொரு பீஸ் வளையலும் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ நான் இந்த தடிசான வளையல் எடுத்துக்கிறேன். இப்போ இதுலேயும் நான் ஃபுல்லாக சுற்றி சில்க் த்ரெட்டை சுற்றிக்கிறேன். அடியில் கொஞ்சமாக ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி இந்த சில்க் த்ரெட்டை இப்படி வச்சு இந்த வளையல் ஃபுல்லாக நான் சுற்றிக்கிறேன். கேப்பே இல்லாமல் நான் ஃபுல்லாக சுற்றிட்டு காட்டுறேன். இது மாதிரி இந்த வளையல் ஃபுல்லாக நான் சில்க் த்ரெட்டை ஒட்டிட்டேன். இப்போது இதோட சென்டரில் இது மாதிரி எலிஃபேண்ட் இருக்குது, இதை சென்டரில் ஒட்டிக்கலாம். சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி கொஞ்சம் கேப் விட்டு விட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கேப் விட்டு விட்டு ஓட்டிக்கோங்க. இது மாதிரி இந்த வளையல் ஃபுல்லாக நான் சுற்றி இது மாதிரி எலிஃபேண்ட் ஒட்டிட்டேன். நான் மெட்டல் வளையல் ஒரு எட்டு வளையலில் இது மாதிரி சில்க் த்ரெட்டை சுற்றி வச்சுருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு இந்த வளையல் எடுத்துக்கலாம், ரெண்டு இந்த வளையல் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் திரும்பவும் ரெண்டு வளையல் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நடுவில் நடுவில் ரெண்டு ரெண்டு வளையல் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.